வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோரும் சேஃபாக பத்திரமா வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நீங்கள் தெம்ப்ளைன் பார்க்கும் போதே தெரிஞ்சுருப்பீங்க ஸோ இருபத்தி அஞ்சு கொஷின்ஸ் வந்து அதாவது வேறு எக்ஸாமில் இருபத்தஞ்சு கொஷின் கம்ஃபார்மாக நம்ம கொடுக்குற மெட்டீரியல் இருந்து தான் வரப்போகுது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வித் ஃப்ரூஃப்போடு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்து அதில் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் என்ன என்னதான் தான் சொல்ல வரீங்க அப்படின்றத ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஏன்னால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அதாவது இப்போயே நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்னா ரெண்டாயிரம் கொஷின் வந்து ஸ்லிப் டெஸ்ட் வந்து சோசியல் சயின்ஸுக்கு சொல்லியாச்சு அது ரெண்டு டெஸ்ட்டு கொடுத்தாச்சு கரெக்டுங்களா ஒரு டெஸ்ட் வீடியோ போட்டு ஒரு டெஸ்ட்டுக்கான இது வந்து கொஷின் மட்டும் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதாக கூட ஜாயின் பண்ணி இந்த ஒரு மந்த்தில் ஒரே மாதம் கரெக்ட் சுற்றா ஷார்ப்பாக ஒரு மாதத்தில் முப்பது நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இருபத்தஞ்சி கொஷினுக்கான மெட்டீரியல் தான் நம்ம வந்து ஸ்லிப் டெஸ்ட்டாகவே எழுத போகிறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து புக்கு சயின்ஸ்லேயும் அதே மாதிரி டென்த்து புக்கு சோசியல் சயின்ஸும் நம்ம வந்து லைன் பை லைனாக ஒவ்வொரு இதுலேயும் அதான் சொல்லிவிட்டுனேன் சோசியல் சயின்ஸில் ரெண்டாயிரம் கொஷின் பார்க்க போகிறோம் அதே மாதிரி சயின்ஸில் வந்து ஆயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் பார்க்க போகிறோங்க டேர்ம் வைஸாகவே ஸ்லிப் டெஸ்ட் கொடுக்க போகிறோம் அது என்னென்னக்கு நடக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் மொத்தமே இருக்கும் கூடவே கரண்ட் அஃபேர் ஆல்ரெடி ஜனவரி கொடுத்தாச்சு அடுத்த ரெண்டு மாதத்துக்கும் இதை அப்படி ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாகவே காலையில் காலையில் உங்களுக்கு வீடியோ இருக்குங்க ஸோ இதுதான் கன்ஃபார்மாக நடக்கும் எப்படி நம்ம கிரீன் கொஷின் நடக்கும்னு சொன்னனோ அதே மாதிரி இதுவும் எவ்ரிகிரின் கொஷினும் முடிச்சுட்டோன்னு நூறே கொஸ்டின் தான் இருக்குது அதே இந்த நடுவில் ஒரு இடத்துல கேப்பில் கொடுத்துருவேன் ஸோ ஒரு ரெண்டாயிரம் கொஷின் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம கொடுத்து காமிச்ச மாதிரி இதையும் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரி ஃபுல்லாக புரியும் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபில் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ என்ன சார் சொல்ல போகிறீங்க இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஒரு இதை பற்றிலாம் இந்த இந்த கண்டென்ட்லாம் நம்ம என்ன அப்படின்றத சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ நான் குரூப் ஃபோர் கொஷின் எடுத்து தான் உங்கள் கேட்ட சொல்ல போகிறேன் புது ஆச்சே அப்படின்னு அதாவது கடைசியாக நடந்தது அதுதானே இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த பீடில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோரில் நடந்த சயின்ஸ் கொஷின்ஸு அதுவும் நைன்த்து புக்கில் கேட்ட கொஷின் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் எது எது புது கொஷனில் கேட்டிருக்காங்க எது பழைய கொஷனில் கேட்டிருக்காங்கன்றத ஒரு முறை படிச்சிடறேன் கொஞ்சம் கேளுங்க நான் ஆன்சர் என்ன பண்ணோம் அப்படிலாம் கூட சொல்ல பார்த்தல அப்படியே ஜஸ்ட் படிக்கப் போகிறேன் சரிங்களா பொதுவாக இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது வந்து நான் வந்து என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் கொஷின் தான் இது சரிங்களா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா பொதுவாக பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டினேன்னு கேட்டிருக்காங்க இது நைன்த்து புக்கு ஓல்டு புக்கில் இருக்குது டைம் டூவில் பேஜ் நம்பர் பதினொன்னுல இருக்குது ஓகே நான் அந்த இதை பார்த்துப்போம் சரிங்களா சரி ஒரு கொஷின் இது புது புக்கில் இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பழைய பழைய புக்லேயே இருக்குது புது புக்குலேயே இருக்குது கரெக்ட்டுங்களா ஸோ ஏன்னா சிலபஸ்சில் கொடுத்துருக்காங்க சரி அடுத்து அடுத்தது பார்ப்போமே அடுத்தது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின் வேதி கலனின் எதிர் மின்வாழில் நிகழ்வும் வினை என்னன்னு கேட்டிருக்காங்க இது புது புக்கில் இருக்குங்க செகண்ட் டைமில் புது புக்கில் பயன்பாடு வேதியில் இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு முறை காதல் வாங்க அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன லெசன் என்ன பிளான் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா கடை 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 கடன் ஓடுறாதீங்க அவசரம் வேண்டாம் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் நிதானம் காக்கணும் ஓகேவா சரி அடுத்த கொஷின் பாருங்கள் இது என்ன சொல்கிறாங்கன்னா மைட்ராசிஸ் பற்றி பின்வரும் குற்றில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பழைய புக்கில் நைன்த்து புக்கில் இருக்குது சரிங்களா ஸோ நான் சொல்லிட்டு வரத்தெல்லாம் நீங்கள் வேணால் அப்படியே கையில் அப்படியே எழுதின்னு வந்துடுங்களா என்னென்ன என்னென்ன சொன்ன பழைய புக்கு என்ன புது புக்கு என்னன்னு எல்லாம் மனசுலேயே வச்சுட்டு வாங்க நம்ம கணக்கு தானே போட்டுட்டுருக்கோம் அதுக்கு அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா புது புக்கில் இருக்குது இதில் என்ன கேட்டிருக்கேன்னா மது அருந்தி வாகனம் ஓட்டுப ஓட்டுவதை கண்டுபிடிக்க சுவாச பகுப்பாய்வு சோதனையின் பயன்படும் சேர்மம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது செகண்ட் டைம் பயன்பாடு இது பயன்பாடு விதியில் செகண்ட் கொஷின் இது கரெக்டுங்களா ஸோ பயன்பாடு விதில் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நிறையலாம் படிக்கணும்னா சில்லது ஒழுங்காக படிச்சுனாவே போதும் அழகாக வாங்கிடலாம் மார்க்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் இருக்குது ஓகே அடுத்தது பாருங்கள் நான் கடைசியாக சொல்கிறேங்க பன்றிக் காய்ச்சல் உருவாக்கும் वायरस से के

நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன் பயன்பாடு வேதியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட அதுதான் சொல்லுவாங்க அதுதான் முதல்ல நடத்துவாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காரங்கள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இது டென்த்து புக்லேயும் இருக்குது ஓல்டு புக்கில் நைன்த்து புக்கில் இங்கே பாருங்கள் செகண்ட் டைமில் நூற்றி பதினாலாவது பேஜ் நம்பரில் இருக்குது அடுத்து அடுத்து அவ்வளோதாங்க இதோடு முடிச்சிக்கிறேன் இது அதுக்கப்புறம் அது சோஷியல் சயின்ஸ் ஸோ இப்போ நான் சொல்லிவிட்டு வந்த கொஷின் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னால் நல்லா பார்த்தீங்கன்னா ஏழு கொஷின் நான் படிச்சிருக்கேன் சரி ஏழு கொஸ்டின்ல லைன் பை லைனா வச்சுங்களேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு கொஸ்டின்ல உங்களுக்கு எத்தனை புது புக்ல இருக்குன்னா ஆறு கொஸ்டின் புது புக்கில் இருக்கு ஒரே ஒரு கொஷின் தான் பழைய புக்கில் இருக்குது காமனாக இருக்கிற கொஷினும் இருக்குதுங்க ஸோ ரெண்டு கொஷின் புது புக்கில் இருக்குது பழைய புக்குலேயும் இருக்குது நான் புது புக்கை எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்டால் கூட இதில் வந்து மூணு கொஷினே வச்சுக்கலாம் இதில் நீங்கள் ரெண்டு குறைச்சிக்கு போகிறீங்க பட் இருந்தாலும் இது நாலுனே வச்சுங்க நாலு மூணு ஆனால் புது புக்கில் இருக்கிறதால நான் இது ஆறு கொஷின் நியூ புக்கில் இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு கொஷின் வந்து ஓல்டு புக்கில் இருக்குது ஓகேவா ஸோ இப்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓ ஏழு கொஷின் தான் கேட்டிருக்காங்க நைன்த்து புக்கில் மட்டும் ஓகேவா டென்த்து புக்கை பற்றியோ இதுவோ இல்லை ஜஸ்ட்டு நைன்த்து புக்கில் மட்டுமே ஏழு கொஷின் கேட்குறாங்க எப்போவுமே நான் சொல்லுவேன் சராசரியாக நைன்த்து புக்கும் டென்த்து புக்கெல்லாம் படித்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு புக்கு படித்தாவே ஐம்பது கொஷின் கூட அடிச்சிடலாம் உண்மையாகவே நைன்த்து டென்த்து புக்கு படிச்சிங்கனாவே சயின்ஸு சோஷியல் சயின்ஸு நைன்த்து டென்த்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா கரெக்டாக ரொம்பலாம் படிக்கணும் பிளான் பண்ணி அழகாக டெக்னிக்கல் ஒர்க் பண்ணாவே போதும் ஸ்மார்ட் ஒர்க்லாம் சும்மா அதே ஸ்மார்ட் ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு சொல்லி கிடப்பாங்க அதெல்லாம் எல்லாருமே பண்ணுறாங்க இப்போ நம்ம பிரதர் சிஸ்டர்லாம் வீட்டிலே இருக்கிறவங்க ஸோ இப்படி தான் படிக்கணும் நான் சொல்கிறேன் அது எப்படி படிக்கலான்றத ஸோ இந்த விஷயத்த நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ நமக்கு நியூ புக்கு வந்து இந்த இதுலேயே கேட்டிருக்காங்கன்றது தெளிவாகுது ஓகேங்களா புரியுது நான் என்ன சொல்கிறேன் அடுத்தது சமூக அறிவியல் டென்த்து புக்கு ஏன் என்ன நைன்த் புக்கு சயின்ஸ் எடுக்கிறீங்க சோசியல் சயின்ஸ் வந்து டென்த் புக் எடுக்கிறீங்கன்னா புது புக்கு பக்கவாக இருக்குதுங்க நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணலாம் புது புக்கில் வந்து ப்ளஸ் டூ புக்கில் இருந்ததெல்லாம் நிறைய டேட்டா இருக்கிறதால நான் இதை கையில் எடுக்கிறேன் இதை அப்படி சும படிக்கிற முதல் அப்படியே பார்த்துக்குங்க இது என்னென்னா மேற்கு மேற்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இது டென்த்து புக்கில் ஓல்டு புக்குலையும் இருக்குது நியூ புக்குலையும் இருக்குது ஸோ ரெண்டு காமன் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் நம்ம புது புக்கே கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகே அப்படியே வருவோம் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் அடுத்த கொஷின் பாருங்கள் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது புது புக்கில் சோசியல் சயின்ஸில் நூற்றி பத்தொன்பதாவது பேஜ் நம்பரில் இருக்குது புது புக்கு ஓகேங்களா மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது பழைய புக்கில் தென்த் புக்கில் இரநூத்தி இருபத்தி நாலாவது பேஜ் நம்பரில் இருக்குது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வந்துடுவேன் தமிழ் தானே ஓகே ப பணங்கால் அமை அமைச்சரவையின் உருவாக்கப்பட்ட பணியாளர்கள் தேர்வாணையம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது புது புக்கில் தாங்க இருக்குது எண்பத்தி ரெண்டாவது பேஜ் நம்பரில் இருக்குது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இடங்கள் கிள கிளர்ச்சி ஈடுபட்ட தலைவர்கள் பற்றி கேட்டுருக்காங்க இது பழைய புக்கில் இருக்குது பாருங்களேன் ஒரு கொஷின் புது புக்கு ஒரு கொஷின் பழைய புக்கு ஆ சரி நான் இதை மொத்தத்துக்குமே சொல்லிவிட்டு நான் நிறுத்தி நிறுத்தி வரேன் நீங்கள்ன்னா நான் சொன்னதை அப்படியே நான் மாற்றிலாம் கூட சொல்ல வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட அப்படியே எழுதி பாருங்கள் கரெக்டாக தான் சொல்லுவேன் சரிங்களா கடைசியாக வந்து சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அடுத்தது வந்து இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஷ் வழியாக செல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரெ பத்தாவது புக்கில் புது புக்கில் தொண்ணூற்றி மூணாவது பேஜ் நம்பரில் சோசியல் சயின்ஸில் இருக்குது அடுத்ததாக வந்து இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஷ் நகரமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சயின்ஸ் புக் அதாவது சோசியல் சயின்ஸ் புக்கில் டென்த்து புக்கில் நூற்றி எழுபத்தி நாலாவது பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சில் உள் உள் ஆட்சி முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தா இது டென்த்து புக்கில் புது புக்கில் இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது பேஜ் நம்பர்ல இருக்குது அப்புறம் வந்து ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க இது புது புக்கில் அம் நூற்றி ஐம்பத்தெட்டாவது பேஜ் நம்பரில் இருக்குது சரிங்களா பழைய புடனே வந்து சார் இது பழைய புக்கில் கூட இருக்கா இருக்கும் நீங்கள் அதெல்லாம் நமக்கு இல்லை இப்போ நான் என்ன புக்கு படிக்கணும் நம்ம ஸ்லிப் டெஸ்ட் என்ன பண்ண போகிறோம் தான் சொல்லப் போகணே தவிர இதில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி டக்குன்னுது பாருங்கள் பேஜ் நம்பர் புது புக்கில் இருக்குது பழைய புக்கில் இருக்கலாம் வேணாம் நம்மளுடைய பிளானிங் நான் ஒன்று சொல்ல போகிறேன் ஸோ அதை கேளுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மக்களவை மக்களவையில் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் டென்த்து புக்கில் வந்து நியூ புக்கில் இரநூத்தி அஞ்சாவது பேஜ் நம்பரில் இருக்குது இந்திய அரசியல் அமைப்பின் எந்த விதி அடிப்படையில் கடமைகளை குறித்து விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் பழைய புக்கு நைன்த் புக்கில் இருக்கு ஸோ ரெண்டாவது கொஸ்டின்க்கு பழைய புக்கு நைன்த் நைன்த் கழகத்தெலாம் இப்போ டென்த்துக்காக வந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி டென்த்து புக்கில் நியூ புக்கில் நூற்றி தொண்ணூறாவது பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்றதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இப்போதான் பார்த்தோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சித்த தீர்த்திருதங்கள் அப்படின்னு ஒன்று இல்லையா அதில் வந்து இந்தியாவின் நவீன இந்தியாவின் விடுவெளி அதெல்லாம் பேரை கொடுத்துருக்காங்க இது ஓல்டு புக்கில் டென்த்து புக்கில் நூ அறுபத்தஞ்சாவது பேஜ் நம்பரில் இருக்குது அடுத்தது வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் க முதலமைச்சர் காமராசர் பதவி வகித்தது வந்து எத்தனை வருஷன் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்லேயும் இருக்குது நியூ புக்லேயும் இருக்குது நூற்றி அஞ்சாவது பேஜ் நம்பரில் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது டென்த்து புக்கில் ஓல்டு புக்கில் இரநூத்தி அறுபதாவது பேஜ் நம்பரில் இருக்குது அடுத்தது வந்து பின்வரும் குற்றல் எது வந்து சரியானவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆளுநர் பற்றி கேட்டிருக்காங்க இது நைன்த் பாருங்கள் நைன்த்து புக் ஓல்டு புக்கில் இருக்குது டென்த்து புக்கில் நியூ புக்கில் இருக்குது பாருங்கள் மூணாவது கொஷின் நைன்த்து புக்கில் இருக்கிறது டென்த்து புக் வந்துருக்கு ஏன் இப்போ நான் ஸ்லிப் டெஸ்ட் நைன்த்தை விட்டுட்டு டென்த்து வந்த ஒரு தேரி உங்களுக்கு புரியும் நான் மறுபடியும் வரேன் லாஸ்ட்டா பேசுறேன் அதுக்கு அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் டேஷ் முறையில் டேஷ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் ஓல்டு புக்கில் நூற்றி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர்ல இருக்கு ஸோ இவ்வளோதாங்க ஸோ மொத்த கொஷின்ஸ் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு அதாவது இவ்வளோ தான் இருக்குது சோசியல் சயின்ஸ்ல டென்த்து புக்கில் நடந்தது நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் புக்கு ஓல்டு புக்கில் இருந்ததே அது வந்து நியூ புக்கு டென்த்து புக்கில் வந்திருக்கு அப்போது நமக்கு இதுக்கு எதுக்கு நான் இப்போ நைன்த்து புக்கு அங்கே படிக்கணும் அங்கே இருக்கிறது தானே அட்வான்ஸ் அங்கே கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அப்போ அங்கே இருக்கிறது என்ன அதை நம்ம அப்போ பேசுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம ஒரு வே பிடிச்சா அப்போது நைன்த்து புக்கில் வந்து இருக்கிற கொஷின் தான் டென்த்து புக்லேயும் மூணு கொஷின் சேமாக இருக்குது அதாவது அந்த டாபிக் பழைய புக்கில் இருக்கிறது நைன்த்தில் இருக்கிறது இப்போ டென்த்து புக்கு வந்திருக்கு சரியா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல்ல ஸ்விஃப்ட் டெஸ்ட்டு டென்த்து முடிச்சுட்டே அதுக்கப்புறமா நைன்த்தை பற்றி போய் ஒரு அலசு அலசிடுவோம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் ஸோ இப்போ இந்த கொஷின் மொத்தம் நான் என்ன எவ்வளோ கவுண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறோம் மொத்த

எழுபத்தஞ்சு மார்க் ரெடி ஸோ நாலு புக் நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா அழகாக எழுபத்தஞ்சி கொஷின்ஸ் ரெடியாக இருக்கலாம் இதெல்லாம் மினிமம் கேரண்டியானது நான் சொல்கிறது கேரண்டி ஓகேங்களா சரி அப்போது இதில் இப்போ கேட்டுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின் நியூ புக்லேருந்து கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் நான் குரு ஃபோர் நடக்கும் போது புது புக்கோட ஓட இப்போ தான் புது புக்கு டென்த்து புக்கு முடித்தாங்க எக்ஸாமு இப்போ ஒன்று நடக்கவே இல்லை புது புக்குல சரிங்களா ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே கொஷின் பத் பத்து கொஷின்ஸ் நியூ புக்லேருந்து கேட்டிருக்காங்க ஆறு கொஷின் வந்து ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இதுலேருந்து தெளிவாகுது போன இதுலேயும் நான் சயின்ஸுக்கும் என்ன சொன்னேன்னா ஒரே கொஷின் தான் ஓல்டு கொஷின் பேப்பரில் ஓல்டு புக்கில் கேட்டாங்க மீதி ஆறு கொஷின் நியூ புக்கிலேருந்து கேட்டாங்க இப்போ நீங்களே பாருங்களேன் நான் இப்போ எதை படிக்கட்டும் புது புக்கு படிக்கட்டுமா பழைய புக்கு படிக்கட்டுமா இப்படி படிக்கட்டுமா அப்படி படிக்கட்டுமான்னு குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா இப்போ நீங்களே உங்களுக்கே ஒரு தெளிவாகிடும் புது புக்கில் வந்து பத்து கொஷினும் இதில் ஒரு அதாவது சராசரியாக நான் ஒரு கவுண்டிங் பண்ணால் எண்பது சதவிகித கொஷின் புது புக்கில் தான் வருது ஃப்யூச்சரில் வர்றது மொத்தமாகவும் இருக்கலாம் இருந்தாலும் பழைய புக்குலையும் இருக்கிறதால நம்ம இப்போ என்ன சார் நான் பண்ணுறது எனக்கு ஒரு கோட்டமாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு தான் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இந்த நைன்த்து புக்குக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம் சரிங்களா டென்த்து புக்குக்கும் ஸ்லிப் டெஸ்ட்டு நடத்த போகிறோம் ஸ்லிப் டெஸ்ட்டு அதுவும் இல்லாமல் இதில் நைன்த்து புக்கில் ஆயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம் இதில் ரெண்டாயிரம் கொஷின் கொடுக்க போகிறோம் இதில் இடையிலேயே நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி க அதாவது கரண்ட் அஃபேர் கொஷின் மூணு மாதத்துக்கு சொல்லியிருந்தோம் அதில் ஜனவரி மாதம் முடிச்சிட்டேன் இரநூத்தி அறுபது சம்திங் கொஷின்ஸ் நம்ம முடித்தாச்சு அடுத்த கட்டமாக இப்போ என்னென்னா பிப்ரவரி மாதமும் ஸ்டார்ட் ஆகுது அதுவும் இடையில நடக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இப்போதைக்கு உங்களுடைய பிளானிங்கை நம்ம சொல்லிக்கிறது இதில் இது தாங்க ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ எவ்வளோ கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸோ முப்பது நாளில் இருந்து முப்பத்தி அஞ்சு நாளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் இதை ஃபுல்லாகவே முடிச்சிடும் இந்த முப்பத்தஞ்சு நாளில் நம்ம என்ன எவ்வளோ மார்க் கெட் பண்ண போகிறோம் இருபத்தி இருபது மார்க்கே வச்சுமே ஏன் அந்த சொச்சம் இருபது மார்க் ஓகேங்களா கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம் கரண்ட் அஃபேர் கொஷின் வேறு இருக்குது இதில் மேக்ஸ் வேறு இருக்குது ஸோ மேக்ஸ் வந்து நான் இதுவே போதும்னு சொல்கிறேன் ப்ளஸ் நான் வந்து அதுக்கு ஒரு பத்து மார்க்கே கொடுத்துக்கிறேன் மேக்ஸ் ஏன்னா டெய்லி எடுக்கிறேன் இல்லை ஸோ மினிமே கொடுக்குறேன் நான் மறுபடியும் எடுக்க போகிறேன் மினிமம் பத்து மார்க் கொடுக்குறேன்

படி திடீர் புது புக் படினுவாங்க திடீர் பழைய புக் படினுவாங்க உங்களோ ஒரு குழப்பு குறைப்பு விட்ருவாங்க பட் யார் யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கட்டெலாம் ஃப்ரூஃப் கேளுங்கள் என்னதான்ல இது நான் படித்தா இதில் பாஸ் பண்ண முடியுமா எத்தனை பேர் நீங்கள் பாஸ் பண்ண வச்சுருக்கீங்கன்னு கேளுங்க கரெக்டாக இருக்கும் சரிங்களா என்ன கேட்குறீங்களா கேளுங்க நான் எத்தனை பேர் பாஸ் பண்ண லிஸ்ட் அவுட்டே காமிக்கிறேன் நான் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் குறையில்லை சரிங்களா சரி இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு டேட் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் எடுத்து கொடுக்குறவர் சென்னை ஸ்டாஃப்ங்க பெரிய இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அந்த இன்ஸ்டியூட் பேரை சொல்ல முடியாது ஸ்டாஃப் வந்து நம்மளுடைய நண்பர் அப்படின்றதால அவர் வந்து எடுத்து கொடுக்குறாரு சயின்ஸுக்கு நைன்த்து புக்கில் சயின்ஸ் வந்து அவர் தான் கொடுக்குறாரு முழுக்க முழுக்கமே டைப் பண்ணி வச்சுட்டாரு ஸோ நமக்கு ஆல்ரெடி இன்ஸ்டியூட்டில் நடத்துறது தான் நம்ம கொடுக்க போகிறாங்க டென்த்து புக்குக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஒரு டெஸ்ட்டே முடிச்சிட்டோம் நான் சொல்லிவிட்டேன் செகண்ட் டெஸ்ட்டும் கொஷின் கொடுத்துட்டேன் ஸோ அது வந்து ரெடி அவரும் ஒரு வேறு சார் அவர் வந்து காஞ்சிபுரம் சார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இதுவும் இல்லாததால் நான் இவங்க ரெண்டு பேர்கிட்டமே கொஷின் முதல்ல என்னென்ன கொடுக்க போறேன்னு கேட்டுக்கும் போது இதை தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த நான் ஷெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதோட கோட் நம்பர் மட்டும் இங்கே சொல்லிடுறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமாக கேளுங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்டுன்னு கேட்காதீங்க சரிங்களா நான் வந்து கீழே ஒரு டேட் என்னை அதாவது நான் நான் சொல்லிவிட்டேன் நாளைக்குலேருந்து டெய்லியுமே நம்ம யூடியூப்பில் நம்ம யூடியூப்பில் டெய்லியுமே காலையில் காலையில் அது வந்து பார்த்தினா ஆறு டு எட்டு இல்லை ஒம்பது ஆறு டு ஒம்போதுக்குள்ளே டெய்லி நூறு கொஷின் ஸ்லிப் டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க சரிங்களா இதுக்கு வந்து நான் டெய்லியுமே வந்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டேட் கொடுத்துருக்கேன்னா அது குரூப்பில் இருக்க உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கறதுக்கான டேட் அந்த டேட் அடுத்த நாள் தான் அதுக்கான ஆன்சர் கீ வரும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஸ்லிப் டெஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் அலைவீடுகளும் அலை வீடுகளின் கருவிகளும் இயக்கம் இயக்கம் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நான் ஒரு ஸ்லிப் டெஸ்ட்டாக வைக்கிறேன்னு வச்சிக்கங்களேன் இந்த ஸ்லிப் டெஸ்ட் வந்து பார்த்தினா ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உடனே அந்த டேட்டுன்னு கேட்டுறீங்க ஸோ இன்னைக்கு தானே இருபது இப்படியே வச்சுப்போம் இருபதாம் தேதி நான் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன் இருபதாம் தேதி வந்து யூடியூப்பில் ப்ளே ஆகாது இருவதாம் தேதி குரூப்பில் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் ஸோ டெலகிராம் குரூப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த கொஸ்டின் அன்றைக்கி பிடிஎஃப் கொடுத்துருவேன் மறுநாள் வந்து உங்களுக்கு காலையில் கீ இருக்கும் தெளிவாயிடுச்சா சரி சார் எல்லாேருமே மல்டி சாய்ஸ் கொஷின் தானே நீங்கள் என்னத்துக்கு திடீர்னு இந்த ஸ்லிப் டெஸ்ட்டு கோடிட்ட இடங்கள் கொடுக்குறீங்களே இதால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் வந்து பர்ஃபெக்டாக என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் படிச்சிதுங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அளவீடுகளும் அளவீடு கருவிகளும் யாருமே படிக்காமலாம் நீங்கள் வந்திருக்க மாட்டிங்க ஸோ அதெல்லாம் புதுசு தான் சின்ன சின்ன அப்டேட் தான் இருக்கும் அதை விட்டுருங்க சின்ன சின்ன அப்டேட் விட்டுருங்க பாஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டிங்க அதான் உண்மை என்னை கேட்டால் அதுதான் அதுதான் தான் நான் உண்மை சொல்லுவேன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் நீங்கள் டிஎன்பிசியில் அப்படின்னும் போது அதுக்கு கொஞ்சம் நீங்கள் படிக்கணும் அப்டேட் பண்ணணும் ஓகே ஆனால் டிஎன்பிசியில் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டீங்க டென்த்து நைன்த்து லெவல்த்து டுவெல்த்துன்னு ஸோ இப்போ இதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு தானே வந்தீங்க உங்கள் மனதில் இருக்குங்க உண்மை அது தாங்க உண்மையை சொல்லணும்னா அது ஆழ்மனத்தில் இருக்கும் நீங்கள் மல்டிசன்ஸ் கொஷினாக படிக்கும் போது அந்த கொஷின்ஸ் நீங்கள் ஏதோ ஒன்று மனசை அதாவது அதை நீங்கள் திங்கிங் பண்ண மாட்டிங்க இதான் இருக்கும் யூகிஸ்ட் அதாவது பாதியே டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிடுங்க ஆனால் உங்களுக்கு ஒரு கோடிட்ட இடங்கள் மாதிரி கோடை போட்டு இதுக்கு என்னடா ஆன்சர்னு கேட்கும் போது அதை நீங்கள் யோசிப்பீங்க பார்த்திங்களா ஸோ அப்போ யோசிக்கும் போது ஆழ்மனதில் அந்த கொஷின் கொஞ்சம் யோசிப்பீங்க அதாவது இதில் வந்து மல்டி சாய்ஸ் கொஷனில் ஒரு ரெண்டு செகண்ட் யோசிக்கிறீங்கன்னா இதுக்கு அஞ்சு செகண்டாவது யோசிப்பீங்க அஞ்சு செகண்ட் யோசிக்கும் போது உங்கள் மைண்டுக்குள்ளே ஆள் மனதில் போயிட்டு இந்த கொஷின்க்கு ஆன்சர் கரெக்டாக எடுத்து கொடுக்கும் அப்போது இதில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்மனதில் இருக்கிற நீங்கள் படித்த விஷயத்தை நம்ம மறுபடியும் கொண்டு வர போகிறோம் அவ்வளோதான் இதான் ஒரு விஷயமே இதன் மூலமாக தான் நமக்கு என்ன ஆகிடுது இன்னும் படிக்கிற லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் ஆல்ரெடி இங்கே படித்தது உள்ள இது இருக்கும் சரிங்களா ஸோ ஏழாம் மாதிரி படம் மாதிரி சொல்கிறேன்னே நினச்சிக்காதீங்க அதுவும் உண்மைதான் ஏழாம் மாதிரி படமும் ஒரு சயின்டிஃபிக்காக உண்மைன்னு சொல்லலாம் அது பட் அதே அதே கான்செப்ட் தான் இப்போ நான் ஒன்றும் என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க சிலர் வந்து பார்த்தா தான் காலேஜ் முடிச்சிருப்பீங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க ஸோ அதெல்லாம் என்ன இருக்கும் மறந்துகாப்போ இது படித்து பாஸ் ஆகிருப்போம் சில நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆழ்மனத்தில் இருக்க இந்த கொஷினுக்கான ஆன்சர்லாம் தூண்டி விட்டுட்டுனா போதுங்க அழகாக வாங்கிடலாம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஸ்லிப் டெஸ்ட் நீங்கள் எழுதுறதால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட் நீங்களே பார்க்கலாம் நமக்கு வந்து படிச்சுட்டு ஒரு வாரம் கூட அந்த நூறு கொஷின்லேருந்து ஏன்னா ஒரு கொஷின் கேட்டால் டக்குன்னு ஆன்சர் சொல்லுவீங்க ஆனால் இதை எல்லாமே நீங்கள் வந்து ஒப்பீனியன் அதாவது நான் படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டோட படித்தா தான் ஞாபகம் வரும் சும்மா ஏனோ தனோன்னு படித்தாலாம் வேலைக்காகது பட் என்னுடைய பிரதர் சிஸ்டர் எல்லாம் படிப்பாங்கன்னு நம்புகிறேன் சரி ரொம்ப பேசலைங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறதுக்காக சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க இதில் ஒன்பதாம் வகுப்பில் வந்து பார்த்தினா அறிவியல் டாபிக் இதில் டேம் ஒன்று நான் எடுத்துக்கிறேன் டேம் ஒன்றில் எப்படி கொடுக்குறேன்னு நல்லா பார்த்துங்க இதில் வந்து மொத்தம் ஒம்பது டாபிக் இருக்குங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன் தெரியுதுங்களா உங்களுக்கு எஸ் என்ன இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணுங்க அப்படியே ஜூம் பண்ணிக்கிறேன் நான் ஸோ இப்போ பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது தான் ஜூம் பண்ணுன்னா ஒரு சின்னதாக ஆகிடுச்சி ஓகேங்க இதுதான் நம்ம டாபிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பார்த்திங்கன்னா இதில் வந்து மே இதில் வந்து ஒன் டூ த்ரீ நைன் இருக்குது அதாவது புதுசாக வந்து கம்ப்யூட்டர் சேர்த்துருக்காங்க சரிங்களா சரி இருக்கட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அல அளவீடு அளவீடுகளும் அளவீடு கருவிகளும் அப்படின்றட்டும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இயக்கங்களும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஸ்லிப் டெஸ்ட்டுங்க ஸோ இதில் வந்து பார்த்தா நூறு கொஷின் ஏன்னா இதில் சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் நிறைய கொஷின் இருக்காதுங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா இதை சேர்த்து நூறு கொஷின்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒளி அப்புறம் நம்மை சுற்றி உள்ள பர பரம்பொருட்கள் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அணு அமைப்பு தாவர உலகம் தாவர செயல்கள் இதிலிருந்து ஒரு கொஷின் இது ஒரு ஸ்லிப் டெஸ்ட்டு அடுத்து நான் முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் வந்து விலங்குலகம் உயிர்களின் ப பல்வகை பல்வகை அமைப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுத்தம் மற்றும் சுகாதாரம் உயிர் வாழ உணவு அதுக்கப்புறம் கணினி அறிமுகம் இப்போது இதில் நான் இங்கே பாருங்கள் ஒன்று சொல்லிடுறேன் என்னென்னா இது ஒரு ஸ்லிப் டெஸ்ட்டுங்க ஒன்று இது ரெண்டு அதுக்கப்புறம் இது மூணு இது நாலு ஸோ நாலு ஸ்லிப் டெஸ்ட்டுங்களா இதில் ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதாவது ஒரு வெப்சைட் நம்ம வெப்சைட் இருக்கும் அதில் தான் அதுக்கான டெஸ்ட்டு இது கொடுத்துருப்பேன் அதில் எப்படி கொடுத்துருக்கேன்னு கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தவே தெரிஞ்சுப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுங்களா சயின்ஸ் எஸ் ஒன் ஒன்றுன்னு இருக்குங்க இது ஸ்லிப் டெஸ்ட் ஒன் அதாவது சயின்ஸில் ஃபஸ்ட் டைமில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்படின்னு மீனிங் அதுக்கப்புறம் எஸ் ஒன் டூ எஸ் ஒன் த்ரீ மூணு டெஸ்ட்டு தானே நாலு டெஸ்ட்டா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ எஸ் ஒன் ஃபோர் ஓகேங்களா இது அங்கே டெஸ்ட்டு பிளான் இதில் தான் நான் டேட்டு கொடுத்துருப்பேன் சரிங்களா எஸ் ஒன் எஸ் டூ அதாவது இதில் ஒன் எஸ் ஒன்னுன்றது டேம் ஒன்றில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு செகண்ட் டெஸ்ட்டு ஃபோர்த்து டெஸ்ட்டுன்னு இதுக்கு டேட் கொடுத்துருப்பேன் கண்ட்டினியூவாக நடக்காது ஸோ இது போக எஸ் ஃபஸ்ட்டு டெ டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் ஒன் டெஸ்ட் நடக்குதுன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் அஃபேரோ இருக்கும் சரிங்களா ஸோ அந்த டெஸ்ட்லாம் நடக்கிறதால உங்களுக்கு தெளிவாக அட்டவணி கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் பிளானிங் நாங்கள் எஸ் ஒண்ணுன்னா என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோ தான் புரியும் அதுக்கு தான் நான் சொல்லிவிட்டேன் ஸோ வீடியோ பார்க்காம மறுபடியும் கமாண்டில் எஸ் ஒன்று என்ன எஸ் டூ டூ என்ன அப்படிலாம் கேட்காதிங்க ஓகேவா தெளிவாக நினைக்கிறேன் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறேன் அடுத்த செகண்ட் டைம் செகண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் தெளிவாக தெரியுறதுக்காக ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டு டாபிக் தான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ நீங்களே பாருங்களா ஒரு டேமுக்கு நானூறு கொஷின்ஸ் நம்ம எடுக்கிறோம் கிட்டத்தட்ட சில டைம்ல வந்து முந்நூற்றம்பது கூட இருக்குங்க அடுத்த டைமில் வந்து நானூற்றம்பது கூட வரும் ஏன்னா வந்து சில டாபிக் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் இப்போ இயக்கங்கள்லாம் வந்து இருபத்தஞ்சி கொஷின் தான் இருக்கும் அதிலேயே அப்போ அதுவே போதுமானதாக தான் இருக்கும் அதில் ரொம்பலாம் படிக்க தேவையில்லை இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் அமைப்புலாம் பார்த்திங்கன்னா வந்து இல்லை விலங்குலகம்லாம் பார்த்திங்கனா நிறைய கொஷின்ஸ் இருக்கும் எண்பது கொஷின் கூட எடுக்கலாம் அதில் ஸோ அதனால் ஏற்ற தாய் உரம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வெப்பமும் மின்னோட்டமும் மின்னோட்ட மின்னோட்டமும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெஸ்ட் நான் மா மாற்றி உங்களுக்கு கலர் காமிச்சிட்றேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோத்திக்கலாம் இது வந்து இங்கே இருக்குது ஓகேவா ஸோ இது வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஸோ நான் ஒத்திக்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு டைம் இட்றான்னா மாற்றி மாற்றி அழிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுது சரி ஓகேங்க ஸோ இங்கே கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வெப்பம் அதுக்கப்புறம் மின்னோட்டமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இது ஒரு டெஸ்ட்டுங்க ஸோ அதுக்கடுத்தது காந்த காந்தவியல் மற்றும் மின்காந்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தனிமங்கள் வகை தனிமங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாடு அட்டவணை இது வந்து செகண்ட் டெஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் அதுக்கப்புறம் வேதிப்பிணை வேதிப்பிணைப்பு அமிலம் காரம் உப்பு இது ஒரு இது அதுக்கப்புறம் வந்து இதை மூணுமே ஒன்றுங்க அது திசு திசுக்களின் அமைப்பு விலங்கு விலங்குகளின் உறுப்புகளின் மண்டலம் கணினியின் பாகங்கள் ஸோ கம்ப்யூட்டர் பற்றி ஒரு சப்ஜெக்ட் சேர்த்துருக்காங்க நம்ம அப்புறமா ஒன்றா கம்ப்யூட்டர் பற்றி தனியாக எடுத்துக்கலாம் அப்போ இதுக்கு எப்படி டெஸ்ட்டு சீரியஸ் இருக்குன்னா எஸ் ஒன் டூ டூ இதில் ஆயிடுச்சிடலாம் எஸ் டூ ஒன் அதுக்கப்புறம் எஸ் டூ டூ அதுக்கப்புறம் எஸ் டூ த்ரீ அதுக்கப்புறம் எஸ் இது லாஸ்ட்டாக எஸ் டூ ஃபோர் ஓகேங்களா ஸோ நாலு இது தான் அப்போ என்னென்ன அர்த்தம்னா எஸ் டூனா ஸ்டேம் டூவில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு செகண்ட் டெஸ்ட்டு ஃபோர்த் டெஸ்ட்டு அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஸோ தெளிவாக நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த புக்கெலாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புக்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்தால் நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா சரி அடுத்தது வந்து பார்த்தா தேர்ட் டைம் இதில் வந்து பா பாய்மங்கள் ஒலியல் இது வந்து முதல் டெங்கை இதில் எப்படி இருக்குன்னா எஸ் த்ரீ ஒன்றுன்னு இருக்கும் ஓகேங்களா டேம் அவ்வளோதாங்க அப்படி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்டம் அப்புறம் கார்பன் மற்றும் சேர்மங்கள் இது வந்து எஸ் த்ரீ டூன்னு இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாடு வேதியில் பயன்பாடு வேதியில் ஆல்ரெடி பார்த்தோம் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க ஸோ அப்புறம் சுற்றுச்சூழல் அறிவியல் இதில் வந்து எஸ் த்ரீ த்ரீங்க அடுத்தது லாஸ்ட்டாக ஃபோர்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதை இது பண்ணிடுறேன் ஸோ கொஞ்சம் தூக்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொருளாதார உயிரியல் நுண் நுண்ணுயிர் உலகம் அப்புறம் வன் பொருள் மென்பொருள் ஸோ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இதுவும் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் தான் கேட்டிருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் பற்றி ஒன்று வரத்தால் மேபி அதில் இருந்து ஒரு கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஃப்யூச்சரில் அதை பற்றி ஒரு அழகாக தனியாகவே கம்ப்யூட்டர் பற்றி ஒரு ஸ்லிப் டெஸ்ட் போடலாம் ஸோ இது மூணு சேர்த்து எஸ் த்ரீ ஃபோருங்க ஸோ இவ்வளோதாங்க சரிங்களா ஸோ முப்பத்தி நாலு அப்படின்னு இருக்குதுன்னு பார்த்து கேட்காதிங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டைமுக்கும் நானூறு நானூறு கொஷின்ஸ் பார்க்க பார்க்க போகிறோம் ஸோ மறுபடி மறுபடி சொல்கிறேன் நானூறு கொஷின்ஸ் வந்து மே மேபி மாறுபடலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று அதிகமாக இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் அதனால தான் அப்ராக்சிமேட்டில் ஆயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் சொன்னேன் ஸோ நான் சொல்கிறது இதில் வந்து பார்த்தா முன்னாங்க பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறு கொஷின்ஸ் நம்ம வந்து கம்ஃபார்மாக கொடுக்க போகிறோம் ஸோ மறுபடியும் உங்கள் கிட்ட தெளிவாக சொல்கிறது கம்ஃபார்மாக நடக்கும் டெய்லி டெய்லி நடக்கும் நம்ம இது இல்லை ஸோ சயின்ஸுக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் மாதிரி சோசியல் சயின்ஸும் கொடுக்குறோம் ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து நான் நான் சொல்கிறது இந்த ரெண்டு புக்கு உங்களுக்கு நமக்கு இருபது கொஸ்டின் வருதுன்னா பெரிய விஷயம் அதை தெளிவா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா சரி இதை பார்த்தாச்சு ஆல்ரெடி வந்து சோசியல் சயின்ஸுக்கு நான் சொல்லிட்டேன் மறுபடியும் என்ன நான் படிச்சிடுறேன் என்ன நான் நடத்துகிறேன்னு ஸோ இதில் வந்து எப்படி டெஸ்ட்டு வந்து க நம்பர் இருக்குன்றதோ அப்படியே சொல்லிடலாம் ஆல்ரெடி வந்து இதில் முடிச்சிட்டேங்க இந்த கொஷின் நம்ம முடித்தாச்சு நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் இந்த கொ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியாச்சின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் என்ன பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக ச சமூக சமய சீர்திருத்த இயக்கம் இதில் வந்து நூற்றி அறுபது நம்ம பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு ட்ளீப் டெஸ்ட்டில் வந்து நூறும் அதுக்கு அடுத்த ஸ்லிப் டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து அறுபது கொஷினும் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வரலாறு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோங்க அடுத்தது வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி இதில் வந்து எடுத்துருக்கோம் சரிங்களா இது ரெண்டுமே க இம்பிள்ட் ஆகிட்டு கொஷின்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன் சரிங்களா ஸோ இந்த கொஷி இந்த டாபிக் ஆல்ரெடி நான் புக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொகுப்பே ரெண்டு இடத்துல கொடுத்துட்டுன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் அதை மாற்றி நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க தெரிஞ்சுப்பீங்க அதுக்கடுத்தப்பட குடிமியல் நான் எடுக்கிறேன் சரிங்களா வரலாறு ஹிஸ்ட்ரி அதுக்கு அடுத்தது வந்து குடிமியல் அதுக்கு அடுத்தது வந்து பொருளாதாரம் பொருளாதாரம் தான் சொன்னேன் எஸ் அதுக்கு அடுத்தது புவியியல் இந்து தான் டாபிக் வைசா நம்ம எடுக்க போறோம் இதில் வந்து இந்த டைம்லருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகி வரும் இதில் வந்து இது ஒரே ஒரு டாபிக் பார்த்தா வரலாறு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் முடிஞ்சிருது இல்லைங்களா இதோட வரலாறு நீங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே தான் வரணும் குடிமியல் ஓகேங்களா நான் சொல்கிறேன் அப்போ பார்க்குறோம் குடிமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்க கம்ஃபார்மாக இது வந்து ஒரு கொஷின்ங்க குடிமையல் டென்த்து புக்கு என்ன கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு கொஷின் கம்ஃபார்மாக இருக்குது எழுதியே வச்சுக்கலாம் அதில் வந்து இந்திய அரசியல் அமைப்பு மத்திய அரசு மாநில அரசு கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும் சரிங்களா ஸோ இதை முடிச்சுட்டு தான் நம்ம இங்கே வருவோம் ஓகேங்களா தெளிவாகுதுங்களா ஸோ இந்த டெஸ்ட்டோட சீரியஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து டெய்லி டெய்லியுமே கம்ஃபார்மாக நடத்துவங்க நான் சொன்னால் முன்ன பின்ன நடத்திடுவேன் இதில் நான் ஒரே விஷயம் மட்டும் லாஸ்ட்டாக சொல்லிவிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு டேட் இருக்குங்க இதில் என்னென்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபது ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஸோ இந்த ஒன்று ஆறு இந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு எக்ஸாம் இருக்குது பட் அன்னைக்கு சூழ்நிலை என்னால் அன்றைக்கி போட முடியலன்னு வச்சுக்குவோமே அப்போ அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சோசியல் சயின்ஸோ சயின்ஸோ ஒரு டெஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட் இருக்குன்னா அந்த நம்பர் போட்டிருப்பில்ல ஸோ அந்த ஸ்லிப் டெஸ்ட் மேபி அன்றைக்கி என்னால் முடியாத பட்சத்தில் அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தினா அப்படியே நின்றுடும் அதாவது அது கேன்சல் ஆகாது டெஸ்ட்டு மொத்தம் முடிஞ்சிட்டுக்கு அப்புறம் தான் கொஷின் கொடுப்பேன் ஏன்னா இதை கூடாது நம்ம வந்து பார்த்தா ஒரு நாள் கொஷின் நான் கொடுக்கல ரெண்டு நாள் கொடுக்கல அப்படின்னா வச்சுக்கலாம் ஏன்னால் முப்பது நாளில் நான் வந்து டெய்லியுமே கொடுக்கணும்னு சொ கொடுக்க முடியும்னு என்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை மாறுபடும் அப்படி மாறுபடுறதுல ரெண்டு நாள் நான் கொடுக்கலன்னா அந்த ரெண்டு நாள் டெஸ்ட் கடைசியாக தான் நடக்கும் அதாவது இது மொத்தம் முடிஞ்சுக்கப்பறம் தான் அப்போ டேட்டு நான் கொடுக்கறது கம்ஃபார்மாக அன்னைக்கு நடந்தே தீரும் ஒருவேளை கொடுக்கலன்னா அன்னைக்கு டெஸ்ட் லாஸ்ட்டாக கொடுப்பேன் புரியுதுங்களா ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் அதோட ஷெடியூல் வந்து நான் குரூப்பில் கொடுத்துட்றேன் நீங்கள் இந்த குரூப்பில் இல்லாதவங்க யூடியூப் மத்த பார்த்துட்டு இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்டில் நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேங்க ஓகேங்களா எனக்கு தேவையே ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கேட்டிருக்கேன் நாளைக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அடுத்த ஸ்லிப் டெஸ்ட் நான் போடும்போது கூட உங்களுக்கு சொல்கிறேன் இதுமாதிரி அப்லோட் ஆகிடுச்சு பார்த்துங்கன்னு கூட நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா தெளிவாகிடுச்சிங்களா ஸோ என்னால் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் கன்ஃபார்ம் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் இருபது கொஷின் மினிமம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொண்ணான வாய்ப்பு தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க உங்ககிட்ட நான் கேட்குறது என்னென்னா ஒரு மண் நேரம் என்கிட்ட கொடுங்க அவ்வளோதான் உங்கள் டைமை எனக்கு ஒரு

ஒரு புக்கில் ரெண்டாயிரம் கொஷின் எடுத்து கொடுக்குற சோசியல் சயின்ஸ்னால் பக்கம் பக்கமாக எடுக்கிறோம் அதை தாண்டி கொஷினே இருக்காது நம்பிக்கையோடு படிங்க நான் ஒன்றும் உங்களை வந்து டெய் ஃபுல் டே உங்களை நான் டைம் கேட்கல டெய்லி ஒன் ஒன் ஹவர் மே இந்த சிலிப் டெஸ்ட்டுக்குன்னு ஒதுக்கிடுங்க தயவு செஞ்சு எழுதுங்க மேக்ஸ் கிளாஸும் கண்டினியூவாக நடக்கும் ஸோ அதையும் பார்த்துக்கலாம் ஸோ வருங்காலத்தில் கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் படிக்கிறவங்களும் பாஸ் பண்ண முடியும்னு ஃப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் இவ்வளோ பாடுபடுறோம் ஸோ அதை கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நம்பிக்கையோட சந்தோஷத்தோடு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறேன் கண்டிப்பாக நம்மளும் செய்வோம் எங்களுக்கு வேறு எதுவும் வேணால் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் வேணும் ஏன்னா உங்களுடைய லைக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்து தான் இங்கே இருக்கிற ஸ்டாப் போக்கு பூஸ்டரே ஓகேங்களா ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே செய்கிறீங்க எல்லோரும் பத்திரமாக வீட்டில் சேஃபாக இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்